Hi guys, good morning. Welcome to our channel Saravana Institute for Railway and TNPSC. நம்ம பாஸ்ட் ஃபைவ் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் சிலபஸ் வைஸ் எம்சிக்யூ சீரீஸ் சால்வ் பண்ணி பார்த்தோம். அண்ட் டுடே வந்து பார்த்திங்கன்னா டே சிக்ஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி அக்சலரேஷன் இந்த டாப்பிக்லாம் பார்ப்போம். க்வெஸ்சன் நம்பர் ஒன், டேஸ் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் தி ஓவரால் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் டு ஃபைண்ட் இட்ஸ் ஃபைனல் பொசிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இனிஷியல் பொசிஷன் அட் அ கிவன் டைம். ஓகே, க்வெஸ்சனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓவரால் மோஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகே, ஓவரால் மோஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபைனல் பொசிஷன் அண்ட் இனிஷியல் பொசிஷன், விச் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டிஸ்டன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வி டினோட் மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாமக்கல் டு நம்ம சென்னை போகிறோம்னா சென்னை போய் ரீச் ஆகிட்டோமா அது வந்து ஒரு டிஸ்டன்ஸ். ஓகேவா, இதே வந்து நாமக்கல் டு சென்னை அதை வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தில் போகிறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு திருச்சி போய் நம்ம போகலாம் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக சேலம் போய் போகலாம். இந்த ரெண்டு ரூட்டில் எது ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு பார்த்து ஏதாச்சும் ஒரு ரூட்டில் போகிறோம். அந்த ஷார்ட்டஸ்ட் பாத் ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ திஸ் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் டைம் ப்ரொவைட்ஸ். த ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் டைம் ப்ரொவைட்ஸ். ஸோ இந்த குவெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நம்ம பார்த்தோம், அதாவது த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி பர்சன் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன கிளாஸில் சொன்ன மாதிரியே, போன குவெஸ்சனில் சொன்ன மாதிரியே பொல்யூஷன் பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கேருந்து போகிறோம், இது வந்து நாமக்கல்னு வச்சுக்கோங்க. ஓகே, நாமக்கல் டு சென்னை, சென்னை ரீச்சாக போகணும். இப்போ இதுக்கு ரெண்டு பாத் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா சேலம். ஓகே, இது இந்த பாத் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, திருச்சி அண்ட் பெரம்பலூர் அந்த வழியாக போகுது. ஸோ இதோட டிஸ்டன்ஸுன்னு கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதோட மொத்த கிலோமீட்டர் தான் இதுன்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகே, வரஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். மேபி இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த ரூட் வந்து நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். அதேமாரி டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது, என்னென்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் greater than or equal to displacement. ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஒன்று எய்தர் கிரேட்டர் தானாக இருக்கும் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, அதேமாரி டிஸ்டன்ஸுக்கு தேர் இஸ் நோ நெகட்டிவ் சைன், ஒன்லி பாசிட்டிவ். வரஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தெர் இஸ் எ நெகட்டிவ். ஓகே, அதுக்கு டைரக்ஷன் இருக்குது, இது வந்து வெக்டர் குவான்டிட்டி, இது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் அப்வார்ட்ஸ், இட் ரீச்சஸ் அ ஹைட் ஆஃப் 100 meters அண்ட் தென் ரிட்டர்ன்ஸ் டு தி த்ரோவர். ஸோ டேஸ், ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பால் இருக்குன்னு வைங்க, அந்த பாலை வந்து த்ரோ பண்ணுறாங்க, அது மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிட்டு எகெயின் கீழே வருது, சேம் அந்த அப்சர்வர்ட்டே வருது. ஓகேவா, ஸோ அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் படித்து பார்க்கலாம், அந்த ஆக்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் 50 meters சொல்ல முடியாது. ஸோ த ஆக்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் 0. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ், இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு, அதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு தென் அகெயின் அதோடய ஒரிஜினல் பொசிஷனுக்கு தான் வருது. ஓகேவா, இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டு, இது ஒரிஜினல் பாயிண்ட்டு, அங்கேயே தான் ரீச் ஆகுது. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 100 meters நம்ம வந்து இதை வந்து 100 meters ஆர் 200 meters சொல்ல முடியாது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறப்ப 100 meters, எகெயின் கீழே வர்றப்ப 100 meters. ஸோ த ஆன்சர் வந்து டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா 200 meters. ஓகேவா, எக்ஸ்கியூஸ் போகலாம்.
Kiran swims in a 90 meter long pool. He covers 360 meter in 2 turns by swimming from one end to the other end and back along the same straight path. Find the average velocity of a Kiran. Okay, Kiran iruka avan enna pandran pathina or swimming pool irukku. Indha swimming pool la forward la 90 meter போயிட்டு எகைன் ரிட்டன் வர்றான் 90 மீட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 2 டர்ன்ஸ் 2 டைம் பண்ணுறான். ஸோ அப்படி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளில் அவனுக்கு 180 மீட்டர் கவர் பண்ணுவான். அப்போ 2 சைக்கிள்னால் 360 மீட்டர் வந்து கவர் பண்ணுவான். ஓகேவா, அதை சொல்லிட்டாங்க கொஷினில். அப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 டைம் போயிட்டு அவனுடைய இனிஷியல் பொசிஷனுக்கே தான் வர்றான். ஸோ ஃபைண்ட் தி ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் கிரண். ஓகேவா, ஆவரேஜ் வெலாசிட்டி என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 மீட்டர் பர் செகண்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஏன் 0 மீட்டர் பர் செகண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, நம்ம போன கொஸ்டின்லேயே பார்த்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அவருடைய இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் போயிட்டு எகைன் இனிஷியல் பொசிஷனுக்கே வந்தால் என்னது, ஜீரோன்னு சொன்னோமா. ஸோ இந்த 2 சைக்கிள்லேயும் அவன் எகைன் இனிஷியல் பொசிஷனுக்கே தான் வர்றான். ஃபைனலாக அவர் ரீச் ஆகிற இடம் இனிஷியல் பொசிஷனே தான். ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. வெலாசிட்டின்னு கேட்டாங்கன்னா change of displacement divided by time. இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, 0. 0 டிவைட் பை டைம் வந்து நமக்கு தெரியல. எனி திங் பை 0 0 தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து 0. ஓகே, ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வெக்டர் குவான்டிட்டி. அதாவது எக்ஸல் வெக்டர் குவான்டிட்டிக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து வெயிட்டு, ஆப்ஷன் பி வந்து டெம்பரேச்சர், ஆப்ஷன் சி வந்து வெலாசிட்டி, ஆப்ஷன் டி வந்து லென்த்து. ஸோ உங்களுக்கு தெரியும் வெக்டர் குவான்டிட்டினா அதுக்கு வந்து டைரக்ஷனும் இருக்கும், மேக்னிட்யூட்டும் இருக்கும், அண்ட் ஆல்சோ இட் ஒபேஸ் தி ட்ரையாங்கிள் லா. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அதே இந்த சேம் வே ஸ்கேலர் குவான்டிட்டிஸில் டிஃப்ரெண்ட்டான ஒன்று, அதாவது நம்ம மறந்துடக்கூடிய ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டு, ஒர்க்கு, ப்ரெஷர். திஸ் மூணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. வெலாசிட்டி இஸ் த ரைட் ஆன்சர், வெயிட்டு, ஒர்க்கு அண்ட் ப்ரெஷர் ஆல்சோ ஸ்கேலர் குவான்டிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். Average speed and average velocity indicate the speed of the object. So, in the question, what is the answer? During the given interval. Okay. So, average speed and average velocity. The two same quantity. This indicate the speed of the object with respect to given interval. Okay. Wow. For example, if you are going to a bike, இப்போ இந்த டைம்க்குள்ள வந்து நீங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தானே வரும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர், டியூரிங் தி கிவன் இன்டர்வல் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, எக்ஸ்பிளேஷன் பாருங்கள். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம், சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டிவைட் பை டைம். ஓகேவா, நீங்கள் ஸ்பீடு மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே ரீச் ஆகிடணும். அதுதான் வந்து இங்கே டூரிங் கிவன் இன்டர்வல்னு சொல்லியிருக்காங்க. சிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த இன்ஸ்டான்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆர் ஈக்குவல் வென் த ஆப்ஜெக்ட். ஓகேவா, அதாவது ஒரு இன்ஸ்டான்டேனியஸ் வெலாசிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூண்டுதல் இல்லாமல் சடனாக வரக்கூடிய வெலாசிட்டி, சடனாக வரக்கூடிய ஸ்பீடு அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி, விச் மீன்ஸ் ஒரு ஹோல் ஜோனியில் ஒரு ஹோலான ஆவரேஜான வெலாசிட்டி ஆர் ஈக்குவல் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் 0 அக்சலரேஷன். ஓகேவா, 0 அக்சலரேஷன் இருக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும், 0 அக்சலரேஷன். ஸோ நமக்கு அக்சலரேஷனாக என்னென்னு தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி டிவைட் பை டைம். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டான்டேஸ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆர் ஈக்குவல். அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ஒரே கான்ஸ்டன்டான ஸ்பீடில் போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டியும் 0 இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டியும் 0 இருக்கும். ஓகேவா, அந்த இடத்துல சேமாக இருக்குது, சாரி 0 இருக்காது, சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனல் வெலாசிட்டி 10
10 meter per second on the speed la pora initial velocity 10 meter per second 10 meter per second pora so pa acceleration enna kedaikum ungalku zero da kedaikum so adha vandu inga solirukanga okay right for maximum range the angle of projection should be ena irukku nu solli pathina for maximum range the angle of projection should be vandu 45 degree irukku yen pathina idoda formula enna nu pathina 2u sorry u squared sin 2 theta divided by g okay va formula parunga u squared sin 2 theta divided by g okay va u squared sin 2 theta divided by g so idu vandu horizontal range maximum inge or parabolic ah inge irundhu பால வந்து நீங்க த்ரோ பண்றீங்கனா அது இந்த இடத்துக்கு ரொம்ப மேக்ஸிமமா தூரம் போகணும் ரொம்ப தூரம் போகணும்னா 45 டிகிரி ஆங்கிள் இதுக்கு வந்துரும் ஓகேவா சைன் 45 டிகிரி போட்டீங்கனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1/√2 சோ அதுல √2 √2 னு போட்டீங்கனா இங்க வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் கேன்சல் ஆயிடும் அப்ப √2 u² / g இதெல்லாம் போட்டீங்கனா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அது வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் போக கூடியதா இருக்கும் இதே மேக்ஸிமம் ஹைட் னு கேட்பாங்க அது என்ன பண்ணீங்கனா u² sin θ 2g हईट कील डिवडड बै 2g ओकेवा मैक्सिमम रेंजना साइन 2g अभी मट ओकेवा टाइम टू फ्लाइटना 2u साइन थीटा डिवडड बै g ओकेवा मूणु फॉर्मुला रोम इंपार्टेंट सो यू हैव टू नोट फॉर इट मूणु फॉर्मुला रोम इंपार्टेंट ओकेवा मूणु फॉर्मुला वो कंडिप्पा सम्मु केप्पांगा इल्ला डायरेक्टा फॉर्मुलावे केट्टुवांगा So kindly note for this formula. Okay. Okay. Next question, Papu. Applying a force of 5 newtons on a wooden plank with mass m1 kg, it accelerates with an acceleration of 10 meter per second squared. Another plank of mass m2 kg accelerates of 20 meter per second squared. When the same force is applied, if both planks are tied with each other, and the same force is applied on them. What will be the acceleration? அப்படி சொல்லி கேக்குறாங்க. சோ உங்களுக்கு क्वेश्चन புரியதா? நான் क्वेश्चन என்ன சொல்றேன்னு பாத்தீனா ரெண்டு வுட்டன் பிளாங்க் இருக்கு. அந்த ரெண்டு வுட்டன் பிளாங்க்லயே வந்து பாத்தீனா ஒரு குறிப்பிட்ட மாஸ் இருக்கு. m1 m2 னு சொல்லி ரெண்டு மாஸ் இருக்கு. ஆனா அதோட அக்சலரேஷன் கொடுத்திருக்காங்க. அது வந்து பாத்தீனா 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அண்ட் 20 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ வந்து பாத்தீனா ரெண்டையும் ஒட்டுகா கட்டிடுறாங்க. ரெண்டு பிளாங்க்கே வந்து ஒட்டுகா கட்டிடுறாங்க. ஓகேவா? அப்படி ரெண்டே ஒட்டுகா கண்டினப்ப வந்து பாத்தீனா m1 m2 வந்து ஆட் ஆகி ஒரு வெலாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அந்த வெலாசிட்டி வந்து உங்களுக்கு என்ன அப்படி சொல்லி கேக்குறாங்க சோ அதோட அக்சலரேஷன் சரி வெலாசிட்டியல அக்சலரேஷன் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா சோ நம்ம இந்த क्वेश्चनை சால்வ் பண்ணுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துங்க ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m1 இன்டு a1 ஓகேவா ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்னது 5 நியூட்டன் அண்ட் மாஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அக்சலரேஷன் ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து என்ன சொல்லிருந்தாங்க 10 சொல்லிருந்தாங்க சோ m1 we get 1/2 ஓகேவா இங்க 5 இது வந்துரும் 5 / 10 வரும் கேன்சல் பண்ணீங்கனா 1/2 கிடைக்கும் ஓகேவா செகண்ட் கேஸ்ல பாருங்க f = m1 சரி m2 / v2 m2 வந்து நமக்கு தெரியாது ஆனால் ஃபோர்ஸ் வந்து ரெண்டுக்கும் சேமாக அப்ளை பண்ணுறாங்க வி டூ வந்து 20 கிடைக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஃபைவ் டிவைடட் பை 20 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1/4 கிடைக்கும் ஓகேவா ஸோ இது ரெண்டையும் வந்து ஒட்டுக்கா டைப் பண்ணி அதாவது கட்டி அப்ளை பண்ணுறாங்க இது ஒரு உட்டன் இது ஒரு உட்டன்னா இங்கே எம் ஒன் இருக்குது எம் டூ இருக்குது இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் சேம் ஃபோர்ஸ் ஃபைவ் நியூட்டன் வந்து அப்ளை பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எம் ஒன் 1/2 प्लस 1/4 ओके இதோட காமனான ஒரு வெலாசிட்டி கிடைக்கும் அது என்னன்னு சொல்லி கேக்குறாங்க சோ 5 இது கேல்சியம் எடுத்தீனா 4 சோ அப்ப 2 प्लस 1 வெலாசிட்டி v சோ வெலாசிட்டி v = 5 டிவைடட் பை இங்க 3/4 கிடைக்கும் அப்ப அந்த பக்கம் போனா உங்களுக்கு 4/3 கிடைக்கும் அப்ப 20 / 3 னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்
சிக்ஸ் டைம்ஸ் வரும், எகைன் ரிமைண்டர் டூ வரும், அப்போ சிக்ஸ் டைம்ஸ் வரும், அப்போ செவன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 6.67 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ பென்னை வந்து எங்களால் என்னால் இந்த மவுஸில் வந்து சரியாக யூஸ் பண்ண முடியல. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே என்னுடைய வாய்ஸு ப்ளஸ் அதோட சிங்க் ஆகிற மாதிரி இந்த பென் எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு எ கார் ரன்னிங் அட் அ கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் ஆன் அ ஸ்ட்ரெயிட் ரோடு வித் ஃப்ளாட் பிளான். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கார் இருக்குது, அது ஸ்ட்ரெயிட் ரோடில் ரன் ஆகுது. ஓகேங்களா, அப்படி ஸ்ட்ரெயிட் ரோடில் ரன் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதோட அக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ கொடுத்துருக்கிறதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபாலோ ஆகும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா த வெலாசிட்டி ஆஃப் அ கார் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா அக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டி. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு கேஸ்ன்னு வச்சுக்கோங்க, U1 V1 வச்சுக்கோங்க. இப்போ V1 வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி 5 இருக்குதுன்னு வைங்க, டிவைட் பை டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 5 வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 டிவைட் பை 5 அக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக 1 இருக்குது. அகைன் V2 அகைன் நெக்ஸ்ட் கேஸில் 10 V2 வந்து பார்த்திங்கன்னா 15, இங்கே வந்து 10. ஓகேவா, அகைன் இங்கே வந்து டைம் பீரியட் 5. இப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 பை 5 தான் கிடைக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, நீ சொன்ன மாதிரி 1 1 கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குது. வெரஸ் வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக 5 5 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா, ஏன்னா பாருங்கள் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி இந்த கேஸ்லேயும் 5, இந்த கேஸ்லேயும் உங்களுக்கு 5 தான் கிடைக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் தி கார் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங், அதுதான் வந்து ரைட் ஆன்சர். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அக்சலரேஷன் ஆஃப் தி கார் இஸ் 0 வராது, அதுதான் 1 வருது நமக்கு கிடைக்குது. வெலாசிட்டி ஆஃப் தி கார் இஸ் 0 வராது, நமக்கு 5 கிடைக்குது. த அக்சலரேஷன் ஆஃப் தி கார் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங், இது வந்து கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி அதான் நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 1 1 கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது, அது எப்படி கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு? ஸோ அப்போ இது வந்து ராங்கு. ஸோ ஆன்சர் டி, வெலாசிட்டி ஆஃப் தி கார் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அன் அயன் ஸ்பியர் ஆஃப் மாஸ் 30 kg ஹேஸ் தி சேம் டயாமீட்டர் அஸ் அன் அலுமினியம் ஸ்பியர் ஆஃப் மாஸ் இஸ் 10.5 kg. ஓகே, அதாவது அயன் ஸ்பியர் இருக்குது, அலுமினியம் ஸ்பியர் இருக்குது, அது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரி, மாஸ் வந்து 30 kg இருக்குது, இது வந்து 10.5 kg இருக்குது. ஓகே, போத் ஸ்பியர்ஸ் ஆர் டிராப்டு, ரெண்டு ஸ்பியரையும் வந்து இது வந்து அயனை, இது வந்து அலுமினியம். ஓகேவா, இது ரெண்டையும் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அப்படி ட்ராப் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் அ டவர் வென் தே ஆர் 10 மீட்டர் ஹைட்டு அபவ் தி கிரவுண்ட் தே ஹாவ் சேம், இந்த ஃபாலோவிங் இதில் வந்து எது சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு மொமெண்டம் பாருங்கள், மொமெண்டம் என்னது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டியா. ஃபஸ்ட்டு கேஸில் 30 இருக்குது, ஸோ 30 V1 வச்சுக்கோங்க. இதை இந்த கேஸில் 10.5 இருக்குது, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 10.5. ஸோ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஓகேவா, சேமாக இருக்காது. ஸோ அப்போ இது வந்து தப்பு. ஓகேவா, V1 இது கிரேட்டராக இருக்கும், 30 kg இருக்கிறது V1 வெலாசிட்டி கிரேட்டராக இருக்கும், அதேமாரி V2 வந்து லெஸ்தானாக இருக்கும். அக்சலரேஷன் பாருங்கள், அக்சலரேஷன் வந்து எல்லா கேஸ்லேயும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஏன்னா இங்கே வந்து கிராவிட்டி தான் வந்து உங்களுக்கு அக்சலரேஷனாக இருக்குது, 9.8. ஓகேவா, போத் அயன் அண்ட் ஸ்பியர் பாலுக்கு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அக்சலரேஷன் தான் வரும். கைனட்டிக் எனர்ஜி வந்து என்னது, ½ ME². இது வந்து மாசை பொறுத்து உங்களுக்கு வேரியாகும். மாஸ் 30 kg இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கிரேட்டராகவும் இருக்கும், 10.5 kg இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஸ்தானாக இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து வித் டிபெண்டிங் ஆன் ஹைட்டு, இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா MGH. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது, ஏன்னா இதுவும் மாசை பொறுத்தும் டிஃபர் ஆகும். ஸோ அக்சலரேஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த டைமென்ஷன் ஆஃப் அக்சலரேஷன் இஸ், அக்சலரேஷனோட டைமென்ஷன் கேட்குறாங்க. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நிறையா யூனிட்ஸ் எல்லாம் பார்த்தோம்,
ஆனால் டைமென்ஷனுங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்கவே இல்லை. டைமென்ஷனாக ஒன்றும் இல்லை, மீட்டரை வந்து என்னால் எதால் டினோட் பண்ணுவோம்னா எல்லுங்கிற ஒரு லெட்டரால் டினோட் பண்ணுவோம். அதேமாரி செகண்டை வந்து டீங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் கேஜி கிலோகிராம் இருக்குல்ல, அதை வந்து எம்முங்கிற கேபிட்டல் லெட்டரால் டினோட் பண்ணுவோம். இதை வச்சு நம்ம டிரைவ் பண்ணுற யூனிட்டுக்கு இதெல்லாம் அப்ளை பண்ணும். ஓகேவா, அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. ஓகேவா, அதாவது சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டிவைடட் பை டைம், அதை சால்வ் பண்ணுவோம் நமக்கு இது கிடைக்கும். இங்கே மீட்டருங்கிறது என்ன லெட்டரில் டினோட் பண்ணுறோம், எல்லு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் செகண்ட் ஸ்கொயர்டு, அது டிவைடில் இருக்குது, அது மேலே வந்து உங்களுக்கு டி பவர் மைனஸ் டூ. இந்த இடத்துல மாஸ் வந்து உங்களுக்கு ஜீரோ, ஸோ எம் பவர் ஜீரோ. ஸோ இந்த ஈக்குவேஷன் வர மாதிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இதே மாதிரி எல்லா யூனிட்டுக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாமில் டெரைவ் பண்ணி கூட போட்டுக்கலாம், இதை வந்து மெமரி பண்ணால் செட் ஆகாது. ஓகே, இந்த எப்படி டிரைவ் பண்ணுறதுங்கிறது மட்டும் எல்லா ஈக்குவேஷனுக்கும் எல்லா யூனிட்டுக்கும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொப்போஷனல் டு தி டைம் எலாப்ஸ்டு த ஆப்ஜெக்ட் ஹேஸ். ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து மாறக்கூடியதாக இருக்குது, அதுக்கு இதுக்கும் ப்ரொப்போஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கிராஃப் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப் வரைஞ்சோம்னா வெலாசிட்டி இங்கே டைம், இந்த இதை பொறுத்து மாறுறதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்சலரேஷன், இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் அக்சலரேஷன். ஓகேவா, இது இங்கே ஃபைவ் மீட்டர் பர் செகண்ட்னா இங்கே வந்து ஒரு டென் செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அதேமாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்னு, இங்கே வந்து ஒரு டுவெண்ட்டின்னு வச்சுக்கோங்க. அதே கேஸில் இங்கே தேர்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா இது ஃபிஃப்டீனு, இங்கே வந்து தேர்ட்டின்னு வைங்க. இப்போ ஒவ்வொரு கேஸ்லையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இதானே டிவைட் பை டைம் தானே உங்களுக்கு அக்சலரேஷன். ஸோ ஃபைவ் டிவைட் பை டென்னு ஃபஸ்ட்டு கேஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒன் பை ஃபைவ். ஓகேவா, செகண்ட் கேஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், டென் டிவைட் பை டுவெண்ட்டி, ஸோ ஒன் பை டூ கிடைக்கும். தேர்ட் கேஸில் உங்களுக்கு ஃபிஃப்டி, ஃபிஃப்டீன் டிவைட் பை தேர்ட்டி கிடைக்கும், ஸோ டூ கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஒன் பை டூ தான் கிடைக்கும் இங்கேயும், இங்கேயும் ஒன் பை டூ தான் கிடைக்கும். சாரி, ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது உங்களுக்கு, எல்லா கேஸ்லேயும் வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் கிடைக்குது. ஓகேவா, சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வந்து பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் கிடைக்குது. எல்லா கேஸ்லேயும் வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, வெலாசிட்டி வந்து உங்களுக்கு இப்படி ஒரு கிராஜுவலாக மேலே போகுது. ஓகேவா, ஆனால் அக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக இருக்குது, அதாவது கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரியே இருக்குது. ஓகேவா, பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன் படி பார்த்தோமா நமக்கு ஆன்சர் பி இஸ் தி ரைட் ஆன்சர், யூனிஃபார்ம் அக்சலரேஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஃபோர்ஸ் பை மாஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப், இந்த டெஃபினேஷன் படி பாருங்கள். ஸோ ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் என்னது, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். ஸோ நமக்கு ஃபோர்ஸ் பை மாஸ் இதை இங்கே கொண்டு வந்தோமா டிவைடில் வரும், அக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸ் பை மாஸ் இஸ் ஆனால் அக்சலரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் அ ஃபிக்ஸ்டு போர்ஷன் சோனிக் கேச்சஸ் அ ஸ்பீட் ஆஃப் 60 மீட்டர் பர் செகண்ட் இன் 30 செகண்ட்ஸ் பை பைசைக்கிள், கால்குலேட் தி அக்சலரேஷன் ஆஃப் தி பைசைக்கிள். ஓகே, சோனின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பைசைக்கிளில் போகிறாங்க. அப்படி பைசைக்கிளில் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க இனிஷியலாக வந்து ஜீரோங்கிற ஒரு வெலாசிட்டியிலேருந்து சடனாக வந்து 60 மீட்டர் பர் செகண்ட்ங்கிற ஒரு வெலாசிட்டியை ரீச் பண்ணுறாங்க. இப்போ அக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன்.
ஃபைனல் வெலாசிட்டி 60, இனிஷியல் வெலாசிட்டி 0. ஃபிக்ஸ்டு பொசிஷன்லேருந்து தான் போகிறாங்க. ஸோ அப்போ ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து இப்போ ஜீரோவாக இருக்கும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 30. ஸோ அப்போ 60/30 நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதோட 6th வீடியோ போடுறோம். இந்த 6 வீடியோவும் பார்த்து நீங்கள் இந்த கொஷின் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் டிஃபைன் பண்ணுற அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒன்றாகும் மற்றும் புரிதலை வந்து நமக்கு எளிதலாக அப்சர்வ் பண்ணக்கூடியதாகவும் இருக்காது. ஸோ அதுக்காக வந்து வீடியோ நாங்கள் போட்டு உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். அந்த சேம் வே இது ஓரியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்ஸ் போர்ஷனை வந்து கவர் பண்ணுங்கள். உங்களுடைய சோர்சஸ் என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக் ஆர் ஸ்டேட் போர்டு இப்போ இருக்கிற நியூ எடிஷன் புக்காக இருக்கணும். ஆர் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அரிகன் ஆர் லூசன்ட். ஓகேவா, அரிகண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்டுவலாக கொடுத்துருப்பாங்க, லூசன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனராக கொடுத்துருப்பாங்க. ஸோ எது உங்களுக்கு பெட்டராக படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மறக்காமல் நீங்கள் ஸ்டேட் போர்டு ஆர் என்சிஆர்டி கவர் பண்ணால் ரொம்ப பெட்ரு, ஏன்னா அதுதான் வந்து அரிகன் லூசனில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் போர்டு கவர் பண்ணால் நீங்கள் மஸ்ட் என்சிஆர் இதான் அரிகண்ட் ஆர் லூசண்ட்டை வந்து படிச்சுங்க. ஓகேவா, படிச்சுட்டு என்சிக்யூ சீரீஸ்க்கு வந்து நீங்கள் எந்த புக்கை கவர் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒய்சிடி ஜென்ரல் சயின்ஸ்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை வாங்கி நீங்கள் இந்த எல்லா கொஷின்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க கொஷின்ஸாக வந்து நாங்கள் சால்வ் பண்ணி இங்கே போட்டுட்ருக்குறோம். அதுவும் டிஃப்ரெண்ட்டான கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸை தான் இங்கே வந்து போட்டுட்ருக்கோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.